تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நமது ஈமானின் உணர்வுகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் உரமேற்றுவதற்காக அல்லாஹு ஜல்லஷாலு தாலா சில புனித இரவுகளையும் அந்த இரவின் படிப்பினைகளையும் நமக்கு நினைவூட்டுகின்றான். அந்த வகையில் இந்த புனித மிஹராஜுடைய இரவு அல்லாஹுவின் வல்லமையை இந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகவும், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகோன்னதத்தை மகத்துவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த மிஹராஜுடைய இரவு நமக்கு பல படிப்பினைகளை அது சொல்லித் தருகின்றது. மிஹராஜினுடைய இந்த இஸ்ரா மிஹராஜினுடைய நிகழ்வை சொல்வதற்கு முன், இதை நிகழ்வதற்கான உலக ரீதியான சில காரணங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிகழ்வு நடந்தது என்பதை அந்த வரலாற்று பின்னணியோடும் ஹதீஸ்களின் வழியாகவே நாம் பயணிக்கலாம். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆளுமை மிக்க ஆறுதலாக இருந்த அபு தாலிப் அவர்களுடைய மரணம், வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதினால், மக்காவின் தலைவராக அவர்கள் அப்துல் முத்தலிபுக்கு பிறகு அபு தாலிப் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களே தன்னுடைய சகோதரன் மகனான மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுப்புதாரியாகவும் இருக்கின்றபடியால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த தொந்தரவும் அபு தாலிப் அவர்கள் இருக்கிற வரைக்கும் வரவில்லை. அதேபோன்று உள்ளுக்குள் இவர்கள் வெளியுறத்துறை என்றால், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உள்துறை, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கவலையோடும் களைத்தும் வந்தாலும் கூட அவருடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவர்களுக்கு ஔதடமாக ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை ஏந்தி வந்த பொழுது, அந்த நபித்துவத்தை பிடிக்காமல் அபு லஹப் தன்னுடைய இரு மகன்களுக்கு பெருமானாரின் மகளை முடித்திருந்தார்கள். அப்பொழுது முஷ்ரிக்கீன்களை திருமணம் முடிக்கக்கூடிய தடை சட்டம் வராத காலம், மதீனாவிற்கு வந்த பிறகுதான் வலா தங்கிஹுல் முஷ்ரிகாத் என்ற வசனம் வரங்கியது. அதற்கு முன்பு ஈமான் அல்லாதவர்களையும் மனம் முடித்திருந்தார்கள். இதன் காரணமாக தன்னுடைய இரண்டு மகன்களையும், பெருமானாரின் இரண்டு மகள்களையும் விவாகரத்து செய்து வீட்டுக்கு அனுப்பிய பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அரவணைத்து, இதனுடைய பாதிப்பு பெருமானாருக்கு செல்லாமல் அவர்கள் சமூக பணிக்காக தன்னுடைய இரண்டு மகள்கள் வாழ்விழந்து வந்து நின்ற பொழுதும் கூட அந்த துக்கத்தை பெருமானாரின் பக்கம் பகிர்ந்து கொள்ளாமல், அவருடைய சமூக சேவைக்கு இடையூறு ஏற்படாமல் தானே அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். இப்படி எத்தனையோ சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கழுத்திலே ஒட்டக கழிவை போட்டதெல்லாம் இந்த இரண்டு பேர்கள் வஃபாத்திற்கு பிறகுதான். அந்த இரண்டு பேரும் இருக்கக்கூடிய சமயத்தில் பெருமானாருக்கு இந்த தொந்தரவும் இல்லை. அவர்களை பின்பற்றிய ஈமான் கொண்ட அலி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இது போன்ற
அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏழைகள் இவர்களுக்கு தான் தொந்தரவு செய்தார்களே தவிர பெருமானாரை தீண்டவில்லை. இப்படி ஆளுமை மிக்க இந்த இரண்டு ஆறுதல்கள் தரக்கூடிய இரண்டு இமயங்கள் சரிந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்திய சஹாபாக்களும் சொற்பமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டலும் சமூக அனாதைகள் போன்ற ஆகிவிட்டார்கள். வரலாறு அதை ஆமுல் ஹுசுன் என்று கொடுக்கும், கவலை ஆண்டு என்று வரலாற்றில் அது பதியப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிப் அவர்கள் மக்காவின் தலைமை பொறுப்பிலிருந்து அவர்கள் வஃபாத்தான பின்பு இப்பொழுது அபு லஹப் தலைவராகிவிட்டார். ஏற்கனவே இருவருக்கும் இரண்டாம் பொருத்தமாக இருந்தது. இப்பொழுது என்ன செய்வது, தீனை எப்படி வளர்ப்பது, எப்படி பரப்புவது என்ற கவலை. வேறு ஊருக்கு செல்லலாம். அவர்கள் தேர்ந்தெடுத்தது தாயிஃப், செழுமை மிக்க ஒரு ஊர். அந்த ஊரிலே சென்று நம்முடைய மார்க்க பணியை தொடரலாம் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகமான ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை அழைத்துக் கொண்டு தாயிஃபுக்கு செல்கின்றார்கள். அங்குள்ள தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். நாங்கள் பேசி ஒரு முடிவெடுத்து சொல்கின்றோம் என்று அவர்கள் கூடி கூடி பேசினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த ஊரிலே நம்முடைய தீனை வளர்க்கலாம், ஒரு மஸ்ஜிதை அமைக்கலாம், தீன் களப்பணி செய்வதற்கு இது தகுந்த ஊர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசையுடனும் ஆவலுடனும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊர் தலைவர்கள் பேசி வந்து முடிவெடுத்து வந்து சொன்னார்கள், அமா வஜதல்லாஹு கைரக அஹதன் பில் பஸா யா முஹம்மத், முஹம்மதே அல்லாஹ்வுக்கு ஒன்னே தவிர வேற ஆள் ஆள் அனுப்புறதுக்கு வேற ஆள் கிடைக்கலையா என்று கேட்டார்கள். ஏற்கனவே அபு தாலிபுடைய வஃபாத்து, அன்னை ஹதீஜாவுடைய வஃபாத்து ஒரு பேரிடியாக இருந்த சமயத்தில் இது ஒரு பேரிடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கை சிதைந்து விட்டது மாத்திரம் அல்ல, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னால் பரவாயில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தால் அரபகம் எழும், இருந்தால் அரபகம் அமரும், அப்படி ஒரு ஆளுமையிலான நேரத்தில் ஆயிஷா சித்திகா கேட்கின்றார்கள், உங்கள் வாழ்வில் நபித்துவ பிரச்சாரத்தில் ஏற்பட்ட வடுக்களில் மாறாத வடு எது என்று கேட்டபொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைபே அபி தாரிபிலே 3 ஆண்டுகள் ஊர் ஒதுக்கம் செய்து இலைகளையும் கொலைகளையும் தின்று கொண்டிருந்தார்களே அதை சொல்லவில்லை, உகதிலே பல் உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்தியதை சொல்லவில்லை. தாயிஃப் நகரத்திலே அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சிறுவர்களை வைத்து கல்லால் அடித்து விரட்டினார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணுக்கால் மொழி மொழிந்து அவர்கள் போட்டிருந்த சூவிலே அந்த ரத்தம் நிறைந்திருந்தது. அது பூமிக்கு விழும் முன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வேகமாக அமைத்தான். எனது ஹபீபுடைய ரத்தம் இந்த பூமியிலே விழுந்திருந்தால் தாயிஃப் நகரத்தை மட்டுமல்ல இந்த பேரண்டத்தையே நான் பசுமமாக்கி விடுவேன், ஒரு பச்சை பூண்டுகள் கூட முளைக்காது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக வந்த தருணம் அது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வைத்தான் தன்னுடைய நபித்துவ வாழ்வில் மறக்க முடியாத துன்பமாக அவர்கள் சொன்னார்கள் என்றால் நினைத்து பாருங்கள், அந்த நிகழ்விற்கே சென்று பாருங்கள். கல்லால் அடித்து எம்பெருமானாரை விரட்டுகின்றார்கள், காலை ஊன முடியவில்லை, கணுக்கால் முழிந்து விட்டது. ஸைத் இப்னு ஹாரிஸா அவருடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு ஒரு காலை உயர்த்தி கொண்டு ஒரு தோட்டத்திலே செல்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா அவனுடைய கோபம் தாயிஃப் நகரத்திற்கு திரும்புவதற்கு முன் எம்பெருமானார் அல்லாஹ்வின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கின்றார்கள். அல்லாஹும்மா இன்னி அஷ்கு லுஃப குவ்வதி வ கில்லத ஹீலதி இன்னக அந்த ரப்பல் முஸ்தல்ஆஃபீன் என்று தொடர்கின்றது. அப்பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கோபம் தாயிஃப் நகரத்துக்கு செல்வதற்கு முன் அல்லாஹ்வை ஈர்க்கக்கூடிய அல்லாஹ்வின் அருளை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திய அல்லாஹ், நான் என்னுடைய பலகீனத்தை நான் உன்னிடத்தில் முறையிடுகின்றேன், எனக்கு சூழ்ச்சிகள் தெரியாது, ஏகத்துவத்தை எப்படி எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்வதிலே நான் குறை செய்திருக்கலாம், நீ பலகீனமானவருடைய ரப்பி உனது
பேரொளி பிளம்பில் நான் அடைக்கலம் தேடுகின்றேன். இவர்கள் இவ்வாறு கல்லால் அடித்தது எனக்கு ஒரு பொருட்டல்ல, உன்னுடைய பொருத்தம் தான் எனக்கு தேவை. உன்னுடைய பொருத்தம் இருக்குமே ஆனால் எனக்கு இது பெரிதல்ல. அப்படி பொருத்தம் இல்லாவிட்டால் அந்த பொருத்தம் வரும் வரை நான் ஓய மாட்டேன். அருஷை தொட்டது இந்த பிரார்த்தனை, அருஷை தொட்டது. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜின் கூட்டத்தை அனுப்பினான். தாயிஃப் நகர மக்கள் உங்களை ஏற்கவில்லையா, இன்னொரு படைப்பு இருக்கின்றது, இதை பாருங்கள், இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கண்ணு கட்டிய தூரம் ஜின் கூட்டம், மனித இனத்தை விட ஜின் படைப்பு அதிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜின்களுக்கு சூரத்துர் ரஹ்மானை ஓதி காட்டினார்கள். சூரத்துல் அஹ்காஃபிலே அல்லாஹ் அதை பதிவு செய்கின்றான். அந்த ஜின்கள் எல்லாம் பெருமானாரை ஏற்றுக்கொண்டு தௌராத்திற்கு பின்பு ஒரு அழகிய வேதத்தை நாம் கேட்டோம், மேலும் நாம் தாவா பணிக்கு செல்வோம் அப்படின்னு மற்ற ஜின்களையும் அழைப்பதற்காக அந்த ஜின்கள் புறப்பட்டு விட்டன. அது மாத்திரமல்ல, தாயிஃபினுடைய கதவுகள் உங்களுக்கு அடைக்கப்பட்டனவா, ஏழு வானங்களுடைய கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஹபீபே, வாருங்கள் என்றுதான் இந்த மிஹராஜுடைய நிகழ்வுக்கு நமக்கு தெரிந்த சில காரணங்கள், தெரியாத ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம். இன்னொன்று, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன் திருமறையிலே இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முஸ்லிம்களிடம் வியாபாரம் செய்தான். ஆன்ம உலகத்தில் நம்மளிடத்திலே அல்லாஹ் வியாபாரம் செய்தான். உங்களுடைய உயிரையும் உடமைகளையும் அல்லாஹ் வாங்கினான், விற்றவர்கள் நாம். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், எதற்கு பகரமாக பி அன்னலஹுமுல் ஜன்னா, அதற்கு பகரமாக சொர்க்கம் இருக்கின்றது, உங்கள் உயிரும் உடமையும் எனக்கு என்று. இன்னல்லாஹ அஷ்தரா, வாங்கியவன் அல்லாஹ், விற்றவர் நாம், பகரப்பொருள் சொர்க்கம். ஒரு வியாபாரம் கூட வேண்டும் என்றால் கொடுத்த பொருளும் கண்ணுக்கு முன்னால் இருக்க வேண்டும், அதற்கு பகரமாக வரக்கூடிய பொருளும் கண்ணுக்கு முன்னால் இருக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய உயிரும் உடலும் நாம் கொடுத்து விட்டோம், பகரப்பொருளான சொர்க்கத்தை பார்த்தால்தான் வியாபாரம் கூடும். ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய மீனை மொத்தமாக விலை பேசுவதற்கு மார்க்கம் அனுமதி இல்லை, அப்படி நடக்குது. ஆனா இஸ்லாமிய வியாபாரப்படி கண்ணால பார்க்க வேண்டும். இன்ன அர்சல்னா கஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமது தலைவர், நமக்காக அந்த வியாபாரம் அல்லாஹ் செய்தானே, அந்த சொர்க்கத்தை நேரடியாக பார்த்து வந்து உண்மை அல்லாஹ் உங்களுக்கு பகரமாக சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான் என்று நமக்கு சாட்சி சொல்கின்றார்கள். நம்மளுடைய தலைவர், நம்முடைய ரேஷன் கார்டில் வேணுமானால் நாம் குடும்ப தலைவராக இருக்கலாம், நம்முடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் நமது குடும்ப தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் நமக்கு கண்ணால் பார்த்த ஐ விட்னஸ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆம், அந்த சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று கண்ணால் பார்த்து வந்து நம்மளுக்கு சாட்சி சொன்ன எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் இருந்து மக்காவுக்கு செல்வதற்கே பெருமானாருக்கு ஒரு ஜாமீன் தேவைப்படுது. சொந்த ஊருக்கே அகதியாக அவர்கள் நுகழ்கின்றார்கள். முத்தஈப் இப்னு அதி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. பெருமானாருக்கு இரண்டு கட்டத்தில் பேருதவி செய்திருக்கின்றார்கள். சொஹைப் அபி தாலிபிலே ஒதுக்கி வைத்திருந்த பொழுது எம்பெருமானாருக்கு அல்லாஹ் அறிவித்தான், இவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது, இவர்களுக்கு யாரும் கொடுக்கல் வாங்கல் கூடாது என்று அறிவு பல்பலகை கஅபாவிலே தொங்குகின்றது. அரபிகளுடைய வழக்கம் பிஸ்மிஹி தஆலா என்று எழுதுவார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுத மாட்டார்கள். எம்பெருமானாருக்கு அல்லாஹ் அறிவித்தான், அவர்கள் எழுதி தொங்கவிட்ட பலகையை கரையான் அரித்து விட்டது, பிஸ்மிஹி தஆலா என்பதை மட்டும் அறிக்கவில்லை என்று அவர்களுக்கு அறிவித்தான். அவர்கள் அபு தாலிப் அவர்களிடம் சொன்ன பொழுது, அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலாவுடைய பொறுப்புல தான் இருக்கிறார்கள், அவர்கள் மக்காவினுடைய காஃபிர்களை அழைத்து பேசினார்கள், என்னுடைய மகன், நீங்கள் எழுதி தொங்கவிட்ட பலகை கரையான் அரித்து விட்டது அல்லாஹின் பெயரை தவிர என்று சொல்கின்றார். அவர் சொல்வது உண்மையானால் எங்களை ஊருக்குள் அனுமதியுங்கள், அப்படி இல்லை என்றால் முகம்மதை நான்
என்னுடைய பொறுப்பிலிருந்து விட்டு விடுகின்றேன், நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று. அவ்வளவு நம்பிக்கை மாணவி சொன்னால் அது உண்மைதான் என்று. இந்த உலகத்தினுடைய படைப்புகள் அனைத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பது தெரியும். ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குழந்தை முஹம்மதை வாங்கி கொண்டு பின்னால் அவர்கள் குழந்தையை வைத்துக் கொண்டு கணவர் ஒட்டகத்தின் முன்னால் இருந்து குதிரையை ஒட்டகத்தை ஓட்ட முற்பட்ட பொழுது ஒட்டகம் எழுந்து பயணிக்கவில்லை. நபியை முந்தாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக இருக்கும் பொழுதே பெருமானாரை பின்னால் வைத்திருந்ததினால் ஒட்டகத்திற்கு தெரிகின்றது நபி பின்னால் அமர்த்தப்பட்டிருக்கின்றார், நான் செல்ல மாட்டேன். அதற்கு பின்பு ஹலீமத்து சாதியா அறிவின் தீட்சண்யம், அவர்கள் அந்த நேரத்திலேயே அவர்கள் கண்டுபிடித்தார்கள், அதுதான் பெரிய ஆச்சரியம். நபியை முன்னால் வைத்து பயணிப்போம், அப்படி முடிவெடுவதற்கும் ஒரு திறமை வேண்டும். இந்த குழந்தை ஒரு பாக்கியமிக்க குழந்தை என்று அவருடைய தீட்சண்யம். குழந்தையை முன்னால் வைத்த பொழுது ஒட்டகம் புறப்பட்டது. ஹிஜ்ரத்துக்கு சென்ற பொழுது ஒட்டகம் முதலில் அமர்ந்தது, அது ஏவப்பட்டது என்றார்கள். இப்படி எல்லா உயிரினங்களுக்கும் பெருமானார் நபி என்று தெரியும். அதை சொன்னால் தலைப்பின் நோக்கம் வேறு வேறு பக்கம் செல்லும். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது அந்த முத்தீபுன் அதி அவர்கள் எதிரியாகத்தான் இருந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர்கள்தான் காபத்துல்லாவில் சென்று அந்த எழுதி தொங்க விட்டிருக்கின்ற பலகையை எடுத்து உடைத்து வீசி முகமதுவையும் முகமதுவை சேர்ந்தவர்களையும் ஊருக்குள் அனுமதியுங்கள் என்று சொன்னவர் முத்தீபுன் அதி அவர்கள். அவர்கள்தான் இப்பொழுதும் தாயிஃபில் இருந்து அவர்கள் சொந்த ஊரிலே அகதியாக நின்ற பொழுது அவர்களுக்கு தான் ஜாமீன் ஏற்றி ஊருக்குள் கொண்டு வந்தார்கள். பத்ர் யுத்தத்திலே எதிரிகள் 70 பேர் பிணை கைதியாக பிடிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது முத்தீபுன் அதி ஈமானை ஏற்றுக்கொள்ளாமலேயே வஃபாத்தாகி விட்டார்கள். பெருமானார் சொல்கின்றார்கள், நன்றி கடனாக முத்தீபுன் அதி இருந்து இந்த 70 பேரை முகமதே நீங்கள் விடுவித்து விடுங்கள் என்று சொன்னால் நான் விடுவித்து விடுவேன் என்றார்கள். அந்த அளவுக்கு நன்றி உணர்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பொழுது தாயிஃபில் இருந்து வந்துதான் முத்தீபுனுடைய அவருடைய பொறுப்பிலே இருந்து உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிரோன்மணி அவர்களுடைய வீட்டிலே அவர்கள் படுத்திருக்கின்றார்கள். உம்மு என்று வரலாற்றிலே 3 உம்முகள் வரும், 3 பேருமே பெரும் ஆளுமைகள். உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தாயார், உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரின் பரிசுத்த மனைமார்கள், 3 பேருமே பெரும் ஆளுமைகள். வரலாற்றிலே அவர்களுடைய பற்றி நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஹை உம்மஹானி ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஜிப்ரீலை அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்றான். நடக்க போகின்ற நிகழ்வு என்ன என்பதை, வரக்கூடிய நிகழ்விலேயே அதை முன்மாதிரி காட்டுவது மாதிரி வாசல் வழியாக வழியாமல் முகட்டை பிரித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகின்றார்கள். ஏனென்றால் மீண்டும் மேலே தான் போக வேண்டும் என்பதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபத்துல்லாவினுடைய ஹதீம் என்ற அரைவட்ட பகுதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருதய ஆபரேஷன் நடக்கின்றது. இது ஒரு ஆன்மீக ஆபரேஷன் அல்ல, நிஜத்திலுமே நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமத்து சாதியா பாலூட்டி வளர்க்கக்கூடிய அந்த பிராயத்திலேயே வெளியே விளையாடி கொண்டிருந்த பொழுது ஹலீமத்து சாதியாவுடைய சொந்த மகன் அவர்களிடம் ஓடோடி செல்கின்றார். நம்முடைய மக்கத்து சகோதரரை 2 வெள்ளுடைய ஆழ்ந்த மனிதர்கள் தூக்கி சென்று விட்டார்கள் என்று வரலாற்றிலே அதை நெகிழ்வாக பதிர்வார்கள். ஹலீமத்து சாதியா அந்த வயதிலேயே ஓடோடி வருகின்றார்கள், செருப்பு அணியவில்லை. முகம்மது குழந்தைக்கு என்ன ஆயிற்றோ என்று பதை பதைத்தவர்களாக ஓடிவென்றார்கள். தூரத்திலே ஒரு கல்லிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். நெஞ்சிலே லேசான ஒரு இரத்த கோடு
நிஜத்திலே நடந்தது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றேன், அவர்களுக்கு மேலாடை மாட்டுவதற்கு நான் ஒத்துழைப்பு செய்த பொழுது அந்த ஆபரேஷன் நடந்த தழும்பை நான் தொட்டு பார்த்திருக்கின்றேன் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்பொழுது இரண்டு விதத்திலே நாம் சிந்திக்கலாம். குர்ஆனிலே அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இரவின் சிறு பகுதியில் நான் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றேன், அங்கிருந்து 7 வானங்கள் கடந்து நான் சென்றேன் என்று நபியே நீங்கள் கூறுவீராக என்று குர்ஆனில் வரவில்லை. அல்லாஹ் சொல்கின்றான் சுபஹான் சுபஹான் என்று திருமறையில் எங்கெல்லாம் வருகின்றதோ அங்கெல்லாம் அதற்கு பின்னால் ஒரு மாபெரும் வல்லமையை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அதிசயமிக்க ஆச்சரியத்தக்க நமக்கு ஆச்சரியத்தக்க ஒரு விஷயத்தை பின்னால் சொல்ல போகின்றான் அர்த்தம். இங்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதாக சொல்லவில்லை, அல்லாஹ் கால் நடத்தி நான் கூட்டு போனேன். அல்லாஹுக்கு காலத்திற்கும் அல்லாஹ்விற்கும் சம்பந்தம் இல்லை, காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவன் அல்லாஹ். அல்லாஹ் எங்கிருக்கின்றான் என்று கேட்டால் எல்லா இடத்திலேயும் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடாது, அவன் இல்லாத இடமில்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம். எல்லா இடத்திலேயும் இருக்கின்றான் என்றால் இடம் ஒன்று அவனுக்கு தேவை என்று ஆகிவிடும். இது அகீதா சம்பந்தப்பட்டது. ஆக இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன் அல்லாஹ், அல்லாஹ் நடத்தி காட்டுகின்றான் என்று பொழுது அங்கு நமக்கு சந்தேகத்தில் தேவையில்லை. காலத்தின் சூட்சமம் அவனிடத்தில் இருக்கின்றது. உசைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவான், ஒரு ஊரினுடைய மக்கள் எல்லாம் அழிந்து போன பின்பு இவர்களை எல்லாம் எப்படி அல்லாஹ் உயிர்ப்பித்தான் என்று அவர்கள் மனசிலே நினைத்ததற்காக 100 ஆண்டுகள் அவர்களை மூத்தாக்கி விட்டார். 100 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் எழுப்பி எத்தனை நாள் தங்கினீர்கள் கேட்டாங்க. 1 நாள் தங்கியிருப்பேன் அல்லது 2 நாள் தங்கியிருப்பேன் என்று உசைர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார். எல்லா மனிதர்களும் கியாமத்தில் எத்தனை 1000 ஆண்டு ஆழ்ந்தாலும் கியாமத்தினாலே மஹஷரிலே உலகத்தில் எத்தனை நாள் வாழ்ந்தேன் என்று கேட்டால் 1 நாள் வாழ்ந்தேன், 2 நாள் வாழ்ந்தேன் என்றுதான் மனிதன் சொல்வான். அவ்வளவு சொற்பமானது தான் இந்த உலகம். அங்க உள்ள காலத்தை பார்க்கும் பொழுது இது சொற்பமாக தெரியும். காலத்தின் சூட்சமத்திற்காக இந்த உதாரணத்தை சொன்னேன். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானத்துல சொன்ன, உன்னுடைய கழுதையை பார், அவர்கள் பணித்து வந்த கழுதை செத்து மடிந்து எலும்புகள் எல்லாம் மக்கி போய் கிடந்தது, நீ கொண்டு வந்த சாப்பாட்டை பார் என்றார். அவர்கள் கொண்டு வந்த சாப்பாடு ரொட்டியும் அதை தொட்டு சாப்பிடுவதற்காக ஒரு பழரசத்தையும் கொண்டு வந்தார்கள். உந்துரிலா தாமிக்க வளம் எத்த சன்னாக, 100 ஆண்டு காலம் எது சீக்கிரமாக கெட்டு போகணுமோ அது கெட்டு போகவில்லை. காலத்தை எதன் மீது செலுத்த வேண்டும் எதன் மீது செலுத்த கூடாது என்ற முடிவெடுப்பவன் அல்ல. கொண்டு வந்த உணவு கெட்டு போகவில்லை, கழுதை செத்து மக்கி மண்ணோடு மண்ணாக போய்விட்டது, மீண்டும் அதை உயிர்ப்பித்தான். நாம் எதற்காக சொல்கின்றோம் என்றால் காலத்தின் சூட்சமம் அவனுடைய கையில் இருக்கின்றது, எதன் மீது கால. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விண்ணுலக பயணத்தின் பொழுது அல்லாஹ் காலத்தை ஃப்ரீஸ் ஆக்கி விட்டான், உறைய வைத்து விட்டான். எது எது எப்படி இருந்ததோ அது அது அப்படியே இருந்தது, காலத்தை அவன் கையில் உள்ளது. அடுத்து இது கனவில் நடந்தது என்று தர்க்கிக்கக்கூடியவர்களுக்காக சொல்கிறேன், கனவில் நடப்பதற்கு எதற்காக வேண்டி இருதய ஆபரேஷன் நடக்க வேண்டும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேற ஒரு வசனத்தில் சொல்கின்றான், காஃபிர்களுக்கு உதாரணம் சொல்கின்றான், வானத்தில் உயரக்கூடியவருடைய இதயம் சுருங்குவது போல் அந்த காஃபிருடைய இதயம் சுருங்கி விட்டது, இன்று விஞ்ஞானம் அதை மெய்ப்படுத்துகின்றது, உயரக்கூடியவனுக்கு இதயம் சுருங்கும் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே அதை சொல்கின்றான். காரணமா எஸ்ஸாதிசமாய், வானத்தில் உயரக்கூடியவர்களுக்கு எதையும் சுருங்கும், இன்று விஞ்ஞானம் அதை மேம்படுத்துகின்றது. ஆக உடல் ரீதியான உள ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இருதய ஆபரேஷன் நடந்தது. ஹிக்மத்களாலும் ஈமான்களாலும் நிரப்பப்பட்டது. பசி
உடல் உபாதைகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு செவ்வையான ஒரு நிகழ்வு தான் அந்த இருதய ஆபரேஷன். அவருடைய இதயம் ஜம்சம் தண்ணீரால் கழுவப்பட்டது. ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை விட ஜம்சம் தண்ணீர் தான் சிறந்தது என்று இமாம்கள் இந்த நிகழ்வை வைத்து எழுதுகின்றார்கள். சொர்க்கத்திலிருந்து பாத்திரத்தை கொண்டு வருபவர்கள் ஹவுதுல் கௌசர் தண்ணீரை அங்கிருந்து கொண்டு வரவில்லை, ஜம்சம் தண்ணீரால் தான் கழுவினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற விஞ்ஞானிகள் நடத்தியதெல்லாம் விண்வெளி பயணம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது விண்ணுலக பயணம். வானத்தை யாரும் கடக்கவில்லை, சூரிய குடும்பத்தை தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, வானத்தை யாரும் கடக்கவில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானத்தை கடந்து செல்லப்பட்டது. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்சாவிற்கு ஏன் கொண்டு சென்றார்கள், இங்கிருந்தே உயர்த்தலாமே. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கின்றான், பாரக்கனா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாதினா, அதை சுற்றி நாம் பரக்கத் செய்தோம். என்ன பரக்கத்? 10,000 மேற்பட்ட நபிமார்கள் அதை சுற்றி அடங்கி இருக்கின்றார்கள். அது மாத்திரம் அல்ல, பாபுல் ஹஃபலா என்று வானத்தின் வாசல் மஸ்ஜிதின் அக்சாவிற்கு மேலதான் இருக்கின்றது. இன்றும் விஞ்ஞானம் அவர்கள் விண்வெளி பயணம் செய்தாலும் கூட ஒரு நாட்டின் எல்கைக்கு எங்கெல்லாமோ சுத்திட்டு கடைசியில மேல போகும்போது அந்த மஸ்ஜிதின் அக்சாவுக்கு மேலதான் போறதாக, ஏனென்றால் ஏற்கனவே அங்கு வழிபாதைகள் ஏற்பட்டிருக்கின்றது என்று சயின்ஸ் சொல்கின்றது. ஆக நமது காபத்துல்லாவிற்கு நேர் மேலாக பைத்துல் மஹ்மூர் இருக்கின்றது, மஸ்ஜிதின் அக்சாவிற்கு மேலாக பாபுல் ஹஃபலா பாதுகாக்கப்பட்ட வாசல் என்று வானத்தின் வாசல் அங்குதான் இருக்கின்றது. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்சா வரைக்கும் அப்பொழுது உலகத்தில் இருந்த பள்ளிவாசல் இந்த ரெண்டு தான். மஸ்ஜிதுன் அக்சா என்றால் தொலை தூரத்தில் உள்ள பள்ளி என்று அர்த்தம். உலகத்தில் வேற எந்த பள்ளி இல்லை. மதீனா அப்பொழுது அங்கு பெருமானா சென்ற பின்புதான் அங்கு மஸ்ஜித் வந்தது. இப்பொழுது இங்கிருந்து புறப்படும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த புறாக்குடைய வாகனத்திலிருந்து இறங்கி இங்கு 2 ரக்காத்து தொழுகுங்கள் என்றார்கள். தொழுகை மஹராஜில் தான் கடமையாக்கப்பட்டது. நபிமார்களுக்கு அதற்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கு இருந்த தொழுகையைப் போல தொழுகையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். தொழுகையினுடைய அமைப்புகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆக பெருமானால் தொழுதார்கள். இது எந்த இடம் என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுதான் தைபா, நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய இடம் இதுதான் என்று மதீனாவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து புறப்பட்டு மதீனா வந்து மதீனாவிலே பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத இடம் எது என்றால் இன்று மறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ரௌலா ஷரீஃப் இருக்கின்றது, அந்த இடத்துல தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். ஹிஜ்ரத் செல்லும் பொழுதும் ஒட்டகம் முதலிலே இந்த ரௌலாவுடைய இடத்தில் தான் அமர்ந்து விட்டு அதற்கு பின்புதான் அபு அய்யூப் அன்சாருடைய வீட்டுக்கு அவர்களுக்கு முன்னால் அமர்ந்தார். அதற்கு பின்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு இடத்தில் இறங்கி தொழுகச் சென்றார்கள். மஸ்ஜிதுல் அக்சா வரைக்கும் பெருமானால் சென்ற பொழுது 100 நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த 100 நிகழ்வுகளையும் சொன்னால் சஹராயிடும். அதனால் நீங்க பயப்படாதே, நான் 1-2 மட்டும்தான் சொல்வேன். இப்பொழுது பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னொரு இடத்தில் இறங்கி தொழச் சொன்னார்கள். இது என்ன இடம் என்று கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மரத்தடியிலே வந்த பொழுதுதான் புக்அத்தில் முபாரக்கா பறக்க செய்யப்பட்ட ஒரு மரம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பெருமானார் மூசா அலைஹிஸ்ஸலாம் முதன் முதலாக அல்லாஹ் நபியாக ஆக்கிய அந்த இடம். அதற்கு பின்பு ஒரு இடத்தில் தொழச் சொன்னார்கள். அது தூர் சீனா மலையில் பெருமானார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதம் வாங்கிய அல்லாஹோடு வசனித்த ஒரு இடம். இன்னொரு இடத்தில் தொழச் சொன்னார்கள். அந்த இடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெத்லஹேம் பைத்துல் லஹம் என்று நாம் அரபியில் சொல்வோம், பெத்லஹேம் என்று ஆங்கிலேயர்கள் சொல்வார்கள். அப்ப பிறந்த இடத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. நபிமார்கள் பிறந்த இடத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது என்பதை நாம் இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய கபரில் தொழக்கூடியவர்களாக நான் பார்த்தேன் என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், கபர்
நாம் நினைக்கக்கூடிய 6 அடி அல்ல. நல்லோர்களுக்கு அது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அது விசாலமாகும் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றது. அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான பெண் பெருமானாரை அழைத்தாள். அந்த வழியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கவில்லை. இது யார் என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுதான் உலகம். அலங்கரிக்கப்பட்டு கவர்ச்சியாலும் விளம்பரத்தாலும் ஆசை காட்டி உலகம் ஏமாற்றக்கூடிய உலகமாக இருக்கின்றது. நீங்க திரும்பி பார்த்திருந்தீங்கன்னா உங்க உம்மத்துல நிறைய பேர் உலகத்தின் மோகத்தில் மூழ்கி இருப்பாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ செத்து போகக்கூடிய ஒரு வயதான மூதாட்டியும் பார்த்தார்கள். அந்த அளவு தள்ளாமை. அவளும் அழைத்தாள், பெருமானார் பார்க்கவில்லை. இது யார் என்று ஏற்றால், இதுதான் துன்யா. ஏனென்றால் துன்யா அழிவின் நெருக்கத்தில் வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்து நாளுடைய அடையாளமே நான் தான் முதல்ல, நான் வந்ததே கியாமத்தின் நெருக்கத்தில் தான் என்றார்கள். இப்ப அழியக்கூடிய உலகம் இது. அதற்கு பின்பு ஒன்றை பார்க்கின்றார்கள், தலையிலே நிறைந்த சுமையோடு விரவுகளோடு ஒருவன் செல்கின்றான். விரவுகள் எல்லாம் நிறைய இருக்குது. மீண்டும் மீண்டும் விரவுகளை எடுத்து அடுக்கிக் கொண்டு விடுகிறார். இது யாருன்னு கேட்ட பொழுது, இவர்கள்தான் பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள். ஒரு பொறுப்பு வகித்து கொண்டே வேறு சில பொறுப்புகளையும் தேடி தேடி செல்வார்கள். அந்த பதவி வேண்டும், இந்த பதவி வேண்டும், அந்த பதவி வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தக்குல் வாவாத் என்று ஒரு ஹதீஸ் சொல்வார்கள், வாவுகளை பேணிக் கொள்ளுங்கள் என்று. அதில் ஒன்று, பொறுப்புகள் தான் தன்னை தேடி வரக்கூடிய பொறுப்புகளை நாம் ஏற்றுக்கொண்டால் அதை செவ்வையாக செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்துடுவான். நம்மளை தேடி வருது பொறுப்புகள், அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி ஏற்றுக்கொண்டால் அதை திறமையாக செய்யக்கூடிய, நீதமாக செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தந்துடுவான். நீங்க தேடி தேடி போய் தேர்ந்தெடுத்தீங்கன்னால் அதை செவ்வையாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா தேர்ந்தெடுத்தது நீங்க. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தேடி தேடி போவாதீங்க, உங்களை தேடி வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நிறைய விஷயம் அந்த இத்தக்குல் வாவாவத்தில் சொல்லுவாங்க. ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் காய்ச்சி அவருடைய நெற்றியிலையும் வலாவுலையும் முதுகுலையும் ஊற்றப்படும் என்று குர்ஆன் சொல்லுவது போன்று நிகழ்வை அந்த வழியிலே பார்க்கின்றார்கள். நிறைய அதாக்குடைய விஷயங்களை தான் முதல்ல இங்க பார்க்கிறாங்க. ஏனென்றால் ஜக்காத்து கொடுக்காம அவன் முகத்தை திருப்புவான், அதனால உஜூஹுகும் முகத்திலே சூடு போடப்படுகின்றது. அதுக்கடுத்து இந்த பக்கமா திரும்புவான், வலாவுல சூடு போடப்படுது. முற்றிலுமா கொடுக்காம திரும்பி போவான், முதுகுல சூடு போடப்படுது. அதுபோன்று கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கும் தண்டனை, கல்லால் மோதப்பட்டு அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள். இன்னொருவர் நாக்கை ரம்பத்தால் அறுக்கப்படுகின்றது. இவர்கள் யார்? இவர்கள் தான் பேச்சாளர்கள். எப்படிப்பட்ட பேச்சாளர்கள் என்றால், மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி அதன் மூலமாக அவர்களை கொள்கை குழப்பவாதிகளாக, தர்க்கிக்கூடியவர்களாக அவர்களை குழப்பி விடுவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகின்றேன், யாரின் மீதும் உண்டான தனிப்பட்ட ஒரு விதம் அல்ல. குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு பாங்கு இகாமத்து சொல்லி சொல்ல வேண்டும் என்று ஹதீஸ் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் அறிஞன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் பாங்கும் இகாமத்துக்கும் தொழுகைக்கு தானே சொல்லணும், ஏன் குழந்தைக்கு சொல்லணும் வேண்டும் என்று 25 வருடமாக சொல்லி அந்த இயக்கத்தில் உள்ளவர்களை நிப்பாட்டிட்டாங்க. பாங்கும் இகாமத்தும் சொல்லப்படாமல் உள்ள குழந்தைகள் தான் ஓடிப்போன கூட்டங்கள்ல அவங்கெல்லாம் உண்டு. அதற்கு 25 வருஷத்துக்கு பிறகு சொல்கின்றான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு, பாங்கு இகாமத்தும் குழந்தை காதல சொல்லலாம். 25 வருஷமாக சொல்ல பிறந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அவருடைய ஈமானுடைய நிலை என்ன? உங்கள் உணர்த்துவதற்காக சொல்கின்றேன். அப்படிப்பட்டவர்களை ரம்பத்தால் அறுக்கப்படுகின்றது. இப்படி
தொழுகையை விட்டவர்கள், புறம் பேசியவர்கள், நகங்கள் எல்லாம் தாமிரங்களாக இருக்கும். அந்த தாமிர உலோக நகத்தால் தன்னுடைய சதையை தோண்டி தானே திங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தவனுடைய குறையை தேடி தேடி திரியக்கூடியவர்கள். இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் இந்த தண்டனை விஷயமாகவே நிறைய பார்க்கின்றார்கள். அப்படி போகும்பொழுது மஸ்ஜித் அக்ஸா இன்னும் நாம் அடையவில்லை. மஸ்ஜித் அக்ஸா வந்துவிட்டது. அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புராக் வாகனத்தை அங்கு நபிமார்கள் வாகனம் கட்டக்கூடிய கல் வளையத்தில் கட்டுகின்றார்கள். இங்கு ஒரு படிப்பினையை நமக்கு தருகின்றார்கள். புராக் ஓடி போகக்கூடிய வாகனம் அல்ல, மேயக்கூடிய வாகனம் அல்ல, பெருமானாரை விட்டுவிட்டு போகக்கூடிய வாகனமும் அல்ல. ஆனாலும் தவக்கல் என்றால் என்ன? நமது பொருளை நாம் பாதுகாப்பாக வைத்து அல்லாஹ்தான் இதை பாதுகாக்கின்றான் என்று நினைக்கிறதான் தவக்கல் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். அங்கு 124,000 நபிமார்களும் பெருமானாரை வரவேற்று, சஹீஹான கிரந்தங்களெல்லாம் பதிவான செய்திதான் இதுதான். ஆன்ம பலம். போன வாரம் இறந்து போன ஒருவர் ஒரு முக்கல் இருந்து நம்மளை கூப்பிட்டா என்ன ஆகும்? இறந்து போன 124,000 நபிமார்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கின்றார்கள் என்றால் அவருடைய ஆன்ம பலம் அங்கு நிரூபிக்கப்படுகின்றது. தொழுகை நடத்த வேண்டும். அவர்களுக்கு உள்ள முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவின் சகரம், நபிமார்கள் எல்லாம் தந்தையான ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகைப்பதற்காக அவர்கள் விருப்பம் தெரிவிக்கின்றார்கள். சையதுல் அம்பியா பெருமானார் தான், அஷ்ரஃபுல் ஹல்க் பெருமானார் தான். ஆனால் வயதில் மூத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகை நடத்த சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுவின் விருப்பம் தாங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்பது, ஆனாலும் நீங்கள் விரும்பினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தொழுகைக்க சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடியானின் விருப்பம் வேற, எஜமானின் விருப்பம் வேற இல்லை, இறைவனின் விருப்பமே எனது விருப்பம் என்ற கட்டளைக்கொப்ப எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமுல் அம்பியா என்பதை அல்லாஹ் அங்கு நடத்தி காட்டுகின்றார். நபிமார்களுக்கு இமாம் அவர்கள், நபிமார்களின் தலைவர் என்று அல்லாஹ் இந்த உலகத்திற்கு பதிய வைக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலும் மதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து வைக்கின்றார்கள். இன்னொரு அறிவிப்பில் தேனும் என்று இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது என்றால் போதை தரக்கூடிய மது அல்ல, அது சோனத்தின் மது. அப்படி இருந்தும் கூட பாலை பெருமானார் தேர்ந்தெடுத்தார்கள். குடித்து விட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இஹ்தரத்தல் ஃபித்ரத, இயற்கையான ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தீர்கள். மதுவை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய உம்மத்தார்கள் நிறைய வழி தவறி போயிருப்பார்கள். ஆனாலும் இந்த பாலை நீங்கள் முழுமையாக அறிந்திருந்தால் சமுதாயம் முழுக்க நேர்வழி பெற்றிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவலாக அதை மீண்டும் எடுத்து அருந்து போன பொழுது அந்த டைம் முடிஞ்சிருச்சுட்டாங்க. முதல்ல அறிந்திருந்தோம்னால் அந்த டைம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது செய்தார்களோ அதுதான் சிறப்பு. அது புல்ல குடிச்சிருக்கலாமேனு நாம நினைப்பதற்கு நாம் ஆள் இல்லை. அல்லாஹ்வினுடைய நிகழ்வு அது. பெருமானார் எதை செய்தார்களோ அதுதான். வலது கையால் இடது கையால் சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் இடது கையால் தான் சாப்பிட்டுருக்கணும். பெருமானார் சொன்னதான் மார்க்கம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா என்றும் மிஅராஜ் என்றும் இரண்டு வகை. இந்த தரைவழி பயணம் தான் இஸ்ரா, வான்வழி பயணம் மிஅராஜ். இந்த இஸ்ரா வரைக்கும், மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தான் இந்த புராக் என்ற வாகனம். இந்த புராக் என்ற வாகனம் என்றவுடன் நாம் ஏற்கனவே பகிர்ந்த ஒன்றுதான், அதையும் மீண்டும் நினைவுபடுத்தி விடுகின்றேன். இதெல்லாம் முடிந்ததுக்கு பின்பு ஹிர்கல் மன்னர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினார்கள். அதுல கைசர் மன்னருக்கும் கடிதம் எழுதிக்கிறார்கள். மன்னரை இஸ்லாத்திற்கு அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அவர்களிடம் கிடைக்கும் பொழுது கைசர் ரோம் மன்னர்,
இந்த மாதிரி அரபகத்திலிருந்து முகமதுவிடமிருந்து கடிதம் வந்திருக்கின்றது. யாராவது மக்கத்து வியாபாரிகள் இங்கு இருக்கிறார்களா, அவர் அழைச்சிட்டு வாங்க, இந்த முகமதை பற்றி விசாரிப்போம் என்று மன்னர் சொல்கின்றார். அப்பொழுது அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்காத காலம், அபூ சுஃபியான் அங்கு வியாபாரமாக அங்கு சென்றிருந்தார்கள். அந்த கூட்டத்தை எல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. மன்னர் முன் நிப்பாட்டப்படுகின்றது. அப்ப அந்த கூட்டத்துக்கு தலைவர் யார் என்று கேட்ட பொழுது அபூ சுஃபியான் தான். அபூ சுஃபியானிடம், நான் முகம்மதுவை பற்றி உன்னிடத்தில் விசாரிப்பேன், நீ உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் என்று அபூ சுஃபியான முன்னால நிப்பாட்டிட்டு பின்னால மற்ற கூட்டத்தை நிப்பாட்டினான். அபூ சுஃபியான் முகம்மதுவை பற்றி கேட்கின்றார்.